ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து ரத்து பண்ண போகிறதாகவும் விரைவில் அறிவிப்பு வர்றதாகவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ போடுறோம். வேறு ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு ரத்து பண்ண மாட்டாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் நீக்கப்படுவாங்க, திரும்ப லிஸ்ட்டு வெளியிடுவாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இதனோட விரைவில் அறிவிப்பு கூடி சீக்கிரம் வரும். இதான் லேட்டஸ்ட் நியூஸாக போயிட்டுருக்கு. இதோட முக்கிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு 13ஆம் தேதி ஒரு விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் ஒரு சுவாரஸ்யமான பதிலெலாம் சொல்லியிருந்தா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவர் எல்லாத்துட்டும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்க சொந்த மாவட்டத்தில் எழுதாமல் இங்கே வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு அவங்களோட பதில் பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரம் வந்து திதி கொடுக்கணும், திதி கொடுத்துட்டு அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வரலாங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வச்சுருந்தோம் அப்படின்லாம் பதில் சொன்னாங்க. டோட்டலாக எல்லாரோட பதிலுமே இதாக தான் இருந்தது. இதனால் கூடுதல் டவுட் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு. அது மட்டும் இல்லாமல், குறிப்பிட்ட நபர்களில் வந்து அறிவுத்திறன் சோதனையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சோதனையில் வந்து அவங்க மார்க் ரொம்பவும் ரொம்ப கம்மியாகவும் எடுத்துட்டுருக்காங்க. அதனால் அது மேலும் அவங்களுக்கு டவுட் வரவும் அந்த குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நீக்குவதற்கு முடிவெடுத்திருக்காங்க. இந்த தேர்வை ரத்து பண்ணுறது வந்து சுலபமான காரியம் இல்லை, ரொம்ப காலதாமதமாகும், அதனால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாமல் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. மேலும் அவங்களாம் அவங்க பேரில் கேஸு ஃபைல் பண்ணி அவங்கள விசாரிக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். விரைவில் அறிவிப்பு வரும், அந்த நபர்கள் நீக்கப்படுவாங்க, விரைவில் மறுபடியும் லிஸ்ட்டு வரப்படும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.